தாத்தா தாத்தா, எங்களுக்கு ஏதாவது கதை சொல்லுங்களேன், எங்களுக்கு போர் அடிக்குது அப்படின்னு சின்ன சின்ன மீன்கள் எல்லாம் சேர்ந்து பெரிய மீன்கிட்ட கதை சொல்ல சொல்லி அடம்பிடிச்சிட்டு இருந்ததா. சரி சரி, என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தையே உங்களுக்கு கதையாக சொல்கிறேன், எல்லாரும் கேளுங்க அப்படின்னு கதை சொல்ல ஆரம்பித்ததான். நானும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும், மொத்தம் மூணு பேர், நாங்கள் ரொம்ப ஜாலியாக குளத்தில் விளையாண்டுட்டு செஞ்சுட்டு இருந்தோம். ஒரு நாள் குளத்துக்கு தண்ணி குடிக்க ஒரு ஃபிஷர்மேன் வந்தான். அப்போ அவங்க பேசுகிறத நான் கேட்டேன், இந்த குளத்தில் நிறைய மீன் இருக்கும் போலையே, நம்ம நாளைக்கு வந்து இந்த மீன் எல்லாம் பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனான். இதை நான் என் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர்ட்டையும் சொன்னேன், நாளைக்கு குளத்துக்கு மீன் பிடிக்க வர்றாங்க, நம்ம எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போயிடுவாங்க, இதுக்கு நம்ம இன்றைக்கே அலர்ட்டாக இருந்துக்கலாம், குளத்தில் நீர் வடிஞ்சு போகும் இல்லையா, அந்த பாதை வழியாக போய் நம்ம இன்னொரு குளத்தில் இருந்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அந்த ரெண்டு நண்பர்களும், நீ சொல்கிற பேச்சை நாங்கள் கேட்க மாட்டோம், நீ பயந்தாங்குழி, உனக்கு வேணால் பயமாக இருந்துச்சுன்னா நீ வேணால் இன்னொரு குளத்தில் போய் இருந்துக்கோ, நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு அடம் பிடிச்சிட்டாங்க. நம்மளும் ஒரு ஆபத்து வர்றது தெரிஞ்சால் அதுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எடுக்கணும்னு எவ்வளவோ சொன்னேன், அவங்க கேட்கலை, நான் மட்டும் வேறு குளத்துக்கு போயிட்டேன். மறுநாள் காலையிலே ஆயிடுச்சு, அப்போ யாருமே அங்கே வரல. உடனே இந்த ரெண்டு மீனும் என்னைய பார்த்து பயந்தாங்குழி அதான் ஓடி போயிட்டான்னு கேலி கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்களாம். கொஞ்ச நேரத்திலேயே ஒரு மீனவன் வலை எடுத்துட்டு வந்து வலையை விரிக்க ஆரம்பிச்சிட்டான் அந்த குளத்தில். அப்போ இந்த ரெண்டு மீன்களும் பயந்துட்டு, ஐயோ, நேற்று அவன் சொல்லும்போதே நம்ம போயிருந்துருக்கணும், இன்றைக்கி தப்பு பண்ணிட்டோம், இவங்க கிட்டேருந்து தப்பிக்க முடியாது போலையே அப்படின்னு எவ்வளவோ போராடி முயற்சி செஞ்சு பார்த்ததில் ஒரு மீன் மட்டும் வலைக்கு மாட்டாமல் தப்பிச்சிருச்சு. ஆனால் இன்னொரு மீன் எவ்வளவு போராடியும் அதால் தப்பிக்க முடியலை. நிறைய மீன்களை பிடிக்கும்போது என்னோட நண்பனும் அந்த வலைக்குள்ளேயே சிக்கிக்கிட்டான். இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னு பார்த்தீங்களா, கொஞ்ச நாள் கழித்து நான் மறுபடியும் அந்த குளத்துக்கு போகும்போது ஒரே ஒரு ஃப்ரெண்டு மட்டும்தான் இருந்தான், அவன்தான் இது எல்லாத்தையும் சொல்லி, நீ அன்னைக்கு சொல்லும் போதே நான் கேட்டிருந்துருக்கணும், இதனால் இன்றைக்கி நம்ம ஒரு ஃப்ரெண்டையே இழந்துட்டோம் அப்படின்னு வருத்தப்பட்டான். ஸோ பசங்களா, நம்மளுக்கு ஒரு ஆபத்து வருது அப்படின்னு தெரிஞ்சாலே அதுலேருந்து எப்படி தப்பிக்கணும் அப்படிங்கிற வழியை கண்டுபிடிச்சு நம்ம உடனே தப்பிச்சிடணும். வர்றப்ப பார்த்துக்கலாம் அப்படின்னு யாரும் அசால்ட்டாக இருக்கக்கூடாது. என்ன கண்ணுங்களா, நான் சொன்ன கதை உங்களுக்கு புரிஞ்சதா? வரப்போகிறத முன்னமே தெரிஞ்சு அதிலிருந்து காத்துக்கொள்ளக்கூடிய அறிவு உடையவர்களுக்கு எந்த துன்பமும் வராது அப்படின்னு திருக்குறளில் எதிரதா காக்கும் அறிவினார்க்கில்லை அதிர வருவதோர் நோய் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பெரிய மீன் சின்ன மீன்கள்கிட்ட கேட்டுதான். என்ன குட்டீஸ், உங்களுக்கும் இந்த ஃபிஷ்ஷு ப்ளஸ் அந்த ஃபிஷ் சொன்ன கதை ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம மறுபடியும் அடுத்த கதையில் சந்திக்கலாம். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். பை பை செல்ல குட்டீஸ்.